Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers Thiraivimarsanam. AGS Entertainment Production ல கேவி ஆனந்த் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் கவன். விஜய் சேதுபதி, மடனா செபாஸ்டின், டி ராஜேந்தர், பாண்டியராஜன், போஸ் வெங்கட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா படத்தோட மியூசிக் டைரக்டர் விக்ராந்த் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஒரு டிவி சேனல் ஓனர் தன்னுடைய சேனல் டிஆர்பி ரேட்டிங்காக மனசாட்சி இல்லாம நடந்துட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒன்லைன் எடுத்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. டெலிவிஷன் ஷோஸ்ல இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு பேசுற அளவு படம் எடுத்திருக்காரு. டைரக்டா ரசிக்கிற மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி வீடியோ ஜாக்கியா நடிச்சிருக்காரு. அவர் பண்ற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பெரிய பிரச்சனையாயிடுது. மிகப்பெரிய சீன் இது, ஆனா லென்த் தெரியல. அடுத்தடுத்து வர ட்விஸ்ட் நல்ல இன்டர்வல் வரதே தெரியல. கேவி ஆனந்த் தன்னுடைய படங்கள்ல வர சாங்ஸ்ல இன்பிட்வில நிறைய மாண்டேஜஸ் பண்ணுவாரு. மாண்டேஜஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல கதை சொல்லணும். இதுக்கெல்லாம் நல்லா மெனக்கட்டு ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா மொத்த கதை ஜென் ஒன் டிவி செட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. மைனூட்டா வாட்ச் பண்ணி ரொம்ப ரியலா போட்டிருக்காங்க. ஆனா முத்தமிழ் டிவி செட்டு ரொம்ப மோசம். இப்படியெல்லாம் எந்த சேனலும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப கற்பனை. டிவி ஷோஸ்ல மார்க்கெட்டிங் பீப்புள் தலையிடுவாங்க, அவங்ககிட்ட எல்லாம் ஓகே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி காம்படிஷன் ஷோஸ்ல ப்ரொடியூசர் டிஆர்பி ரேட்டிங்காக சில வேலைகள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த ஷோஸ் நினைச்சு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா தியேட்டர்ல சில ஷோஸ் ஆடியன்ஸ் பேசிக்கிறாங்க. ராஜேந்தர் எவ்வளவு பெரிய திறமைசாலி, அதாவது சினிமாவில ஜெயிக்கிறதுக்கு பர்சனாலிட்டி வேணாம், திறமை இருந்தா போதும்னு ப்ரூவ் பண்ணல இவர் முக்கியமான ஒருத்தர். சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், டி ராஜேந்தர், பாக்யராஜ் இப்படிலாம் இருந்தது ஒரு காலகட்டம். ராஜேந்தர் இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் யதார்த்தமாக இருந்தாலும் ரொம்ப லென்த்தாக இருக்கு. அதுவும் வில்லன்ட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து போகிறதுல வாடாய மச்சி, வாடைக்கா பச்சி, ஓவடம்ப பிச்சி, போட்டுக்கிறான் தச்சின்னு போடுறது தியேட்டரில் ரொம்ப ரசிக்கிறாங்க. படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ், தனக்குன்னு சில ரசிகர்களை வச்சிருக்கிற விஜய் சேதுபதி, சில இடங்களில் நச்சின்னு இருக்கிற டைலாக்ஸ். படத்தில் மைனஸ் பாயிண்ட்ஸ், டி ராஜேந்தர் வர சில சீன்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் படம் ஸ்கிரீன் பிளே, அப்புறம் சாங்ஸ். ஹிப்ஹாப் தமிழா படத்தோட மியூசிக் டைரக்டர். படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ். ஆக்சிஜன் மெலோடி சாங் கேட்குற மாதிரி இருக்கு, மற்றதெல்லாம் சுமார் ரகம் தான். மகாகவி பாரதியார் பாடலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் 1.5 out of 5. ரீரெக்கார்டிங். படத்தில் சில இடங்களில் எமோஷனல் ட்ராமா இருக்கு, அதுக்கு மியூசிக் டைரக்டர் ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. ரீரெக்கார்டிங் 1.5 out of 5. எடிட்டிங், ஆண்டனி எடிட்டர். காக்கா காக்கா படத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 80 படங்களுக்கு மேலே எடிட்டிங் பண்ணியிருக்காரு. 2003 அப்புறம் தமிழில் வெளிவந்த முக்கியமான படங்களுக்கு இவர் தான் எடிட்டர். கவன் படத்தை பொறுத்த வரைக்கும் லேக் இல்லாமல் எடிட் பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்லாம் புரிகிற மாதிரி இருக்கு. ஒரு சீனில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. 2 star out of 5. சினிமாட்டோகிராஃபி, அமினந்தன் ராமானுஜன் படத்தோட கேமராமேன். இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஹிந்தி மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் கவலை வேண்டாம் படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்டோர் அவுட்டோர் நிறைய ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் யாரா கேமராமேன் அப்படின்னு கேட்குற மாதிரி பெருசாக இல்லை. 1.5 out of 5. ஆர்ட் டைரக்ஷன், கிரண் படத்தோட ஆர்ட் டைரக்டர். டிவி ஸ்டேஷன் செட்டு ஒர்க்லாம் ரொம்ப ரியலாக பண்ணியிருக்காரு. அதேமாரி கேம் ஷோஸ் செட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்ட் டைரக்ஷன் 2 star out of 5. ஹீரோ விஜய் சேதுபதி, திறமையாலும் முயற்சியாலும் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நடிகர். இந்த படத்தில் ரொம்ப அசத்திட்டாருன்னு சொல்ல முடியாது. நடிப்பு ரொம்ப சுமார் ரகம், பல இடங்களில் மேக்கப் சரியில்லை. ஹீரோ 2 star out of 5. ஹீரோயின் மடோனா செபாஸ்டின். கக்கக்கப்போ படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி நடிக்கிற 2வது படம். இந்த படத்தில் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நடிச்சிருக்காங்க. மேக்கப் காஸ்ட்யூம்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேலை செகண்ட் ஹாஃபில் இல்லை. ஹீரோயின் 1.5 out of 5. வில்லன், ஆகாஷ் தீப் சைகல் படத்தோட வில்லன். ஒரு டெலிவிஷன் சேனல் ஓனராக நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு பாடி பில்டர் மாதிரி லுக்கு இருக்க வழியே வில்லன் மாதிரி தெரியல. நடிப்பும் ரொம்ப சுமார் தான். 1 star out of 5. அதர் கேரக்டர்ஸ், டி ராஜேந்தர், பாண்டியராஜன், போஸ் வெங்கட், விக்ராந்த், தர்ஷனா ராஜேந்தர் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி தர்ஷனா ராஜேந்திரனும் கல்பனா கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பவர் ஸ்டார் ஒரு சீனில் வந்தாலும் மனசில் நிற்கிறாரு. 2 star out of 5. ஸ்டோரி, கேவி ஆனந்த், சுபா, கபிலன், வைரமுத்து மூணு பேரும், சாரி சுபாங்கிறது சுரேஷ், பாலகிருஷ்ணன் நாலு பேரும் சேர்ந்து கதை பண்ணியிருக்காங்க. கரண்ட் மேட்டர், டெலிவிஷன், டிஆர்பி ரேட்டிங் இப்படிலாம் கற்பனை பண்ணி பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. 1.5 out of 5. டயலாக், கபிலன், வைரமுத்து, சுபா படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் நல்லா இருந்துச்சு. அதாவது ஹீரோ பேசுறது, ஹீரோயின் பேசுறது, பாதிக்கப்பட்ட பெண் பேசுறது எல்லாமே மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டயலாக்ஸ் 2 star out of 5. ஸ்க்ரீன் பிளே, கேவி ஆனந்த், சுபா, கபிலன், வைரமுத்து எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்ல கலவை, காமெடி, சென்டிமெண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோ வந்து இன்ட்ரோல் பாயிண்டே நினச்சி பார்ப்பாரு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மாமூல் ஸ்க்ரீன் பிளே. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எகிர்ன டிஆர்பி ரேட்டிங் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளே 2 star out of 5. டைரக்ஷன், 1994 தேன்மாவின் கொம்பத் அப்படிங்கிற மலையாள படம் மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் வந்தார் கேவி ஆனந்த்.
அதுக்கப்புறம் நிறைய இந்தி தமிழ் படங்கள் பண்ணிட்டாரு. அசே டைரக்டராக தமிழில் கனா கண்டேன் இவருக்கு ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் கோ, மாற்றான், அநேகன் இப்படிலாம் பண்ணாரு. இப்போ கவன் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, மார்க்கெட்டில் ஹீரோ, இதெல்லாம் இருந்தும் சரியாக பண்ணலையுன்னு தோணுது. டைரக்ஷன் 1.5 out of 5. இந்த வாரம் கவன் படத்தை பற்றி பெப்பர் தெரிவித்தில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பெப்பர்ஸ் திரைவிமர்சனம்.